அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வெற்றி செல்வன் ஹாசினி ரெண்டு மாணவர்களின் 5ஆம் நாள் பயிற்சி தான் பார்க்குறோம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், சென்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து 5ஆவது நாள் பேபி குதிரையை முதல் முறையாக ஓட்டின வீடியோ பார்த்துருந்தீங்க. அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா வள்ளி குதிரையில் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய பயிற்சி முறை பார்த்திங்கன்னா 4ஆவது வகுப்பிலேருந்தே 3 மணி நேரம் வகுப்பு வர்றதுனால 4ஆம் வகுப்புலேருந்தே அவங்கள வந்து தனியாக இயக்குகிற அளவுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம். இந்த 5ஆவது வகுப்பில் பார்த்திங்கன்னா முறையாக குதிரையை வலது பக்கம் இடது பக்கம் திருப்புவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பயிற்சிகளை வந்து கொடுத்துருக்கோம். அதில் ஒன்றாக தான் இந்த 8 போடுறது, 2 சேர் வந்து நம்ம இருக்கையில் வைத்திருந்து அதை சுற்றி கரெக்டாக 8 வடிவத்தில் குதிரையை ஓட்டுறதுக்கான பயிற்சி கொடுத்தோம். வெற்றி செல்வன் முதலாவதாக வந்து 8 போட்டுட்ருக்காரு. ஸோ இது மாதிரி எளிமையான முறையில் குதிரைகளுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எளிமையாக வந்து குழந்தைகள் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு நம்மளுடைய குதிரைகள் பேபி மற்றும் வள்ளி பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரைகளுமே வந்து பயிற்சி கொடுக்கறதுல சிறந்த குதிரைகளாக இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 8ஓட நிப்பாட்டாமல் 8க்கு மேலே ஜிக்ஸாக் வடிவத்தில் 3 சேர்களை வைத்து அதை வந்து வட்டமிட வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம். அது வந்து முறையாக சிறப்பாக பண்ணியிருப்பார். இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3ஆவது சேரையும் வந்து கடந்து வர மாதிரி நம்ம 8க்கு மேலே ஒரு வட்டம் போடுறதுக்கான பயிற்சியை வந்து கொடுத்துருந்தோம். இது மாதிரி தொடர்ந்து அவங்க செஞ்சிட்ருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வலது இலது திருப்பு வைக்க வந்து எளிமையாக பழகிக்கொள்கிறாங்க மாணவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம இடத்துக்கு வராங்க. ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்துலேருந்து வந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெற்றோருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவங்களோட ஊக்கத்தினாலும் இந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தினாலும் அவங்க வந்து நல்லா சிறப்பாக வந்து கற்று தேர்ந்துட்டுருக்காங்க. நமக்கும் ஒரு மகிழ்ச்சி, இது மாதிரி நல்ல குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்குறதுல நமக்கும் ஒரு மகிழ்ச்சி அடைக்குது. ஸோ இது மாதிரியான அடுத்த தலைமுறைகளுக்கு நமக்கு தெரிஞ்ச கலையை கொடுத்துட்டு போகிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக நம்ம நினச்சிக்கிறோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து முழுமையாக ஒரு வலது இலது பயிற்சி வந்து கற்றுக்கிட்டார். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவரது சகோதரி ஹாசினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களும் வந்து அருமையாக வந்து 8 போடுறது, வட்டமிடுறது எல்லா பயிற்சியும் வந்து பண்ணாங்க. முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சுற்றி வர இந்த ஹடல்ஸை சுற்றி அவங்க ஓட்டுறதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முதல் ரவுண்டு வந்து குதிரையை இயக்கிறதுக்கான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அவங்களுக்கு 5ஆவது நாள் வகுப்பு. 5ஆவது நாள் வகுப்பில் தானாக குதிரையை இயக்கிற அளவுக்கு நல்லா பயிற்சி பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தடைகளை தாண்டி எவ்வாறு குதிரை ஓட்டுறது அப்படிங்கிற பயிற்சியும் இந்த பயிற்சியில் கற்றுக்கிட்டாங்க. உங்களுடைய குழந்தைகளும் இது மாதிரி சிறப்பான முறையில் பாதுகாப்பான முறையில் குதிரை ஏற்ற பயிற்சி பெறணும்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் உங்களுடைய குழந்தைகளை சேருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, நம்ம அடுத்ததாக வந்து திருச்சியிலையும் ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்கோம். திருச்சியிலையும் வந்து நம்ம வாரம் 1 நாள் வந்து பயிற்சி எடுக்க இருக்கோம். அதனால் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள், திருச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து நம்ம பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். வார இறுதி நாட்களில் நம்ம வந்து பயிற்சி நடத்துகிறோம். குறிப்பாக வந்து தற்சமயம் வந்து 3:00 to 6:00 பார்த்திங்கன்னா திருச்சியில் பயிற்சி வகுப்புகள் வந்து நடந்துகிட்ருக்கு. தேவைங்கிறவங்க என்னுடைய தொடர்பு கான்டாக்ட் பண்ணிவிட்டு
பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹாசினி வந்து இப்போ எட்டு போட்டு பார்க்குறாங்க. குதிரையெல்லாம் ஸ்லோவாக வாக்கிலேயே வந்து எட்டு போட்டு பழகிறாங்க. இது மாதிரி நம்ம வந்து குழந்தைகளுக்கு கற்றும் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க வந்து திறமையை வந்து கற்றுக்குறாங்க. நமக்கும் வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறதுல நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நீட்டாக அவங்களுடைய நம்பர் 8 வந்து முடிக்கிறானுங்கிறது உங்களுக்கு தெரியுது. நல்ல வாக்கில் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி வந்து எட்டு போட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு சேரையும் கடந்து போகணும், கடைசி சேர் வரைக்கும் போய் அதையும் சேர்ந்து அந்த சேரையும் வட்டமிட்டு வர்றது. நன்றி, வணக்கம்.